அங்கதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. இதுல எல்லாம் நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது, நம்பி ஆகணும். ஆனால் மிஹராஜ் என்பதற்காக ஒரு தொழுகை உண்டா, மிஹராஜ் என்பதற்காக ஒரு நோன்பு உண்டா, மிஹராஜ் இரவுக்காக ஒரு விசேஷ விழாக்கள் உண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜுக்கு நான் போன இரவில் நீங்க நோன்பு வைங்கன்னு சொன்னார்களா? இல்ல. மிஹராஜுக்கு எந்த நோன்பும் கிடையாது. மிஹராஜ் இரவுக்குன்னு ஒரு தொழுகை இருக்குதா? மிஹராஜ் கந்தூரின் லைட்ட போட்டுக்கிட்டு பள்ளிவாசல் அலங்கரிச்சு சோத்தாக்கி எங்க ஊர்ல எல்லாம் வீடு விழா கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. அது என்ன மிஹராஜ் கந்தூர்? இதுக்கு பேர் ரஜபு மாசம் 27 இந்த கூத்து நடக்கும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜுக்கு போனார்கள் என்றுதான் ஆதாரம் இருக்கே தவிர எந்த மாசத்தில் எந்த தேதியில் போனார்கள் என்று ஆதாரம் இல்லை. அல்ல மறைச்சுட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய நரமுடி எத்தனை ஆதாரம் இருக்குது, சிரிச்சா எத்தனை பல்லு வெளியே தெரியும் ஆதாரம் இருக்கிறது, கோபப்பட்டால் அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்கும் என்று ஆதாரம் இருக்கிறது, பேசும் பொழுது கைகளை எப்படி அசைப்பார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, நடை எப்படி இருக்கும் பாவனை எப்படி இருக்கும் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. எதுக்கு ஆதாரம் இல்ல? மிஹராஜ் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்னைக்கு போனாங்கன்னு ஆதாரம் இல்ல. போனாங்க இருக்கே தவிர நீ காட்டு ரஜபு மாசம் பிற 27 ரசூலுல்லாஹ் மிஹராஜுக்கு போனாங்கன்னு காட்டு பாப்போம். கியாம நாள் வரைக்கும் காட்ட இயலாது. ஏன் காட்ட இயலாது தெரியுமா? அதுக்கு ஒரு விழாவை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அதுக்கு ஒரு நோன்பை ஏற்படுத்தி இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜ் இரவுக்கு எந்த ஒரு நோன்பை நமக்கு தரல. சுன்னத்தான நோன்பு இங்கே நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். ஆனால் சில நோன்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் பிறை 13, 14, 15 வைக்கலாம். ஒவ்வொரு மாசமும் பிறை 13, பிறை 14, பிறை 15 நீங்க நோன்பு வைக்கலாம். அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க நோன்பு வைக்கலாம். அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை வைக்கிறது தடை இருக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமை நோன்பு வைக்கலாம், ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க நோன்பு வைக்கலாம். இதுக்கு அனுமதி இருக்கிறது. ஒவ்வொரு வருஷம் முஹர்ர மாசம் 9, 10 நீங்க நோன்பு வைக்கலாம். சுன்னத் இருக்கிறது. முஹர்ர மாசத்துல 9 ஆசுரான்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆசுரா மாசத்துல 9வது நாளும் 10வது நாளும் 2 நோன்பு வைப்பதற்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு, சுன்னத் இருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளைக்கு முதல் நாள் ஹஜ்ஜு பெற 9ல் அரபா தினத்துல நோன்பு வைப்பது சுன்னத் என்று ஒத்த நோன்பு வைக்கலாம். அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு நோன்பு சுன்னத் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கிறார்கள். ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய சவ்வால் மாசத்துல ஒரு 6 நோன்பு வைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கிற மாதிரி மிஹராஜ் நம்ம காட்டு பார்ப்போம். சவ்வால் 6 நோன்பு வைக்கிறீங்க, உண்டு வைக்க, ஆசுரா நோன்பு வைக்க, அரபா நோன்பு வைக்க, மாசம் மாசம் வைக்கிற 3 நோன்பு வைக்க ஆதாரம் இருக்குது. ஏன் வைக்கணும்? ஹதீஸ்ல இருக்குது, ரசூலுல்லாஹ் வச்சாங்க, வைக்க சொன்னாங்க, ஆர்வம் ஊட்டினாங்க, இது ஓகே. இது என்ன மிஹராஜ் நோன்பு? அப்ப வழி கட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். குர்ஆன்ல இல்ல, ரசூலுல்லாஹ்வும் சொல்லல, ஊர்ல உள்ள தோளான் துருத்தி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க நோன்பு வைக்கிறீங்க, இதான அர்த்தம். அப்புறம் சாபான் பராத்து நோன்பு, ரஜபுக்கு எடுத்து சாபான் வரும், வேற 15 அன்னைக்கு ஒரு நோன்பு எல்லாரும் வைக்க சொல்லுவாங்க. நோன்பு மாத்திரம் இல்ல, அன்னைக்கு அன்னைக்கு இது சிறப்பு பாத்தியா ஓதப்படும். 3 யாசின் ஓதுவா பள்ளியாசல் உட்காந்து, 1 யாசின் வந்து நம்ம ஆயில் நீளமாகிறதுக்கான், இன்னொரு யாசின் வந்து எதுக்கு நோயினுடி குணமாகிறதுக்கு, இன்னொன்று ரிசுக்கு அபிவிருத்தி ஆகுறதுக்கு சொல்லிட்டு 3 யாசின ஓதி பார்சல் பண்ணுவாங்க வீட்டுக்கு, வீடெல்லாம் ஓதுவாங்க. ஆனா ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதன் தசபாபான் சாபான் 15 வயது வந்து விட்டால் நோன்பு வைக்காதீங்க. பாருங்களுக்கு எப்படி மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் என்னைக்கு வைக்க கூடாதுன்னு வைக்க சொல்றான், எப்படி நம்ம கெடுத்துட்டா பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க சாபான் பாதி வந்துருச்சுன்னு சொன்னா நோன்பு வைக்காதீங்க, பழக்கமாக நீங்க வைப்பீங்களா மாசம் மாசம் அப்படி வைக்கிற நோன்புல 15 வச்சா வச்சுக்கிறீங்க, 13, 14, 15 வைக்கிறீங்கல்ல, அப்படி வைக்கிற வழக்கம் உள்ளவங்களா இருந்தா சாபான்லையும் 13, 14, 15 வைங்க. அல்லது வார வாரம் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிற வழக்கம் உண்டு, 15 வியாழக்கிழமை வந்துருச்சு வச்சுக்கலாம். திங்கக்கிழமை நோன்பு வைக்கிற வழக்கம் வச்சிருக்கீங்க, அந்த வழக்கத்தின்படி 15வது அன்னைக்கு திங்கக்கிழமை வந்துருச்சு அவர் வைத்துக் கொள்ளலாம். அப்படி வைக்கலாமே தவிர சாபான் 15 வந்துருச்சுன்னு சொன்னா ரமலான் வரைக்கும் அந்த 15 நாளைக்கு நோன்பு வைக்க கூடாது. ரமலானுக்கு ரெடி ஆகுறதுக்காக வேண்டி, ரமலான் நோன்பு கிழமை தயார்படுத்துவதற்காக வேண்டி நல்லா திண்டு கிண்டு வசமா சாப்பிடுங்கப்பா, ஒரு மாசம் கிடக்க போறியா இல்லையா? அதனால அந்த 15 நாளைக்கு வைக்க கூடாது தடை போட்டு அந்த ரமலானுடைய நோன்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? சாபான் மாசத்துக்கு நோன்பு பராத்தி ரவுண்டு ஒன்று வச்சு
வராதீங்கிற சொல்லையாச்சும் நீ காட்ட முடியுமா? குரான்லயோ ஹதீஸ்லயோ இந்த அமலை விட்டுருவோம். வராத் இரவு என்ற சொல்லை குரான் ஹதீஸ்ல எடுத்து காட்டினா 1 கோடி ரூபாய் நான் தர்றேன். எவ்வளவு தர்றேன்? வச்சுக்கிற நேரத்தை இல்ல, காட்ட இயலாது. அதுக்காக சொல்றேன், கேம நாள் வரைக்கும் காட்ட இயலாது. நீ லைலத்துல் கத்ர் என்று காட்டுற மாதிரி லைலத்துல் பராத் என்ற வார்த்தையை ஒரு சொல்ல குரான்ல இருந்து காட்டு பார்ப்போம். இல்ல, பராத்துங்கிற வார்த்தை வருது, வெறும் பராத் வருது. அது எதுக்கு வருதுன்னா, நரகத்திலிருந்து விடுதலைங்கிற அர்த்தத்துக்காக வருது. 9வது சூராவுடைய ஆரம்பம் அப்படி ஆரம்பிக்குது. அப்படி இருக்கே தவிர, அல்ல அல்லாஹ்வும் ரசூலும் காபிர்களை விட்டு விலகி விட்டார்கள், பராத் மினல்லாஹி வ ரசூலிஹி, அந்த பராத் வருகிறது. லைலத்துல் பராத், பராத் இரவுன்னு ஒண்ணு இருக்குதா மார்க்கத்துல? இல்ல. மகத்துவமிக்க இரவு லைலத்துல் கதர் இருக்கு, ரமலான் மாசத்தில் இருக்கிறது. அப்ப இல்லாத இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டை விட்டுட்டு போனாங்க. நீங்க ரெண்டு இல்லாத எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கீங்க. பராத்துக்குன்னு ஒரு நோன்பு வச்சு விட்டீங்க, பராத்துக்குன்னு 3 யாசனம் ஓதுறீங்க. யாசின் பள்ளியாசன்ல 3 யாசன் ஓதி வரும்னு சொன்னது யாரு உங்களுக்கு? குரான்ல இருக்குதா? 1 யாசனம் ஓதி பணக்காரன் ஆயிக்கிறீங்க, 1 யாசனம் ஓதி நீங்க ஆயுள் நீளம் ஆயிக்கிறீங்க, இருக்காதாச்சு? அப்ப எப்படி இந்த கூத்தடிச்சிருக்காங்கன்னு பாருங்க இந்த மார்க்கத்துல. அப்ப குரான் சுன்னாவுல இல்லாத ஒன்றை எல்லாம் மார்க்கம் என்ற பெயரால ஏராளமாக இட்டு கட்டி நம்ம திணித்திருக்கிறார்கள். இது எல்லாம் செஞ்சா நம்ம நன்மை அடைய முடியாது. ரமலான் அடுத்து ரமலான் வருது பாருங்க, ஒவ்வொரு மாசத்துல ஒண்ணு சுட்டி காட்டுற பாருங்களேன், ரஜபுல இது நடக்கும், சாபான்ல அது நடக்கும். ரமலான் மாசம் வந்துட்டா வெறி பிடிச்சிருந்த ஆளுகளுக்கு என்ன வெறி? நம்ம மேல நமக்கு என்ன அடிக்கிறது வெறி? பெற்ற காத்துட்டாங்க, ரமலான் மாசத்தை கெடுத்து நாசமாக்கிட்டாங்க. 20 ரக்காத்துல ஊர்ல வந்து இட்டுதான் சொல்லி நம்ம இபாதத்தை குறைச்சு விட்டாங்க, அமல்களை நாசமாக்கி விட்டாங்க. எதுக்கு இந்த பஞ்சாயத்து? ஏன் 8-20 விவகாரம் வருது? அடிப்படை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்க? குர்ஆனை உங்கள்ட்ட விட்டுட்டு போறேன், என்னுடைய சுன்னத்தை விட்டுட்டு போறேன், இந்த ரெண்டு படி நடந்தால் வழி தவற மாட்டீர்கள். நான் கேட்கிறேன், குர்ஆன்ல எங்கேயாவது ரமலான் மாசத்தில் 20 தொழுகள் இருக்குதா? எடுத்துக்காட்டு 10 கோடி ரூபாய் தர்றாங்க. என்ன தொகையெல்லாம் பெருசா நினைக்க கூடாது, ரசிக்கிறாங்க நினைக்க கூடாது, காட்ட இயலாது அவங்களுக்கு. எதுக்காகத்தான் வணங்குதா? அப்ப ரமலான் மாசத்துல 20 ரக்காத் தொழுகள் ஆதாரம் காட்டு பார்ப்போம் குர்ஆன்ல இருந்து, காட்ட இயலாது. சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாச்சு தங்களுடைய வாழ்நாள்ல 20 தொழுகள் என்று சொன்னார்கள் என்றோ, அல்லது தொழுதார்கள் என்றோ, அல்லது யாராச்சும் 20 ரக்காத் தொழுகிறத பார்த்து அனுமதித்தார்கள் என்றோ ஒண்ணு எடுத்துக்காட்டு, அதுக்கு 10 கோடி ரூபாய் தர்றாங்க. உனக்கு காட்ட இயலாது, ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியையும் காட்ட இயலாது. ஆனால் என்ன காட்ட இயலும்? ஆயிஷா நாயகி அவங்களுக்கு தான் ரசூல்லா வந்து இரவுல தொழுது தெரியும். ஏன்னா இரவு தொழுகை வீட்டுல ரசூல்லா தொழுவாங்க, பள்ளிவாசல் வைத்துல ஒரு வழக்கம் பரலோடு முடிஞ்சு போயிடும். வீட்டுலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தொழுகையை தொழுவாங்க. அப்ப ரசூல்லா என்ன தொழுதாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அபு சலமாங்கிறவர் ஒரு தாபி, அப்துல் ரஹ்மானிபின் அவுப்புடைய மகன், அவர் ஆயிஷா நாயகிட்ட வர்றாரு. வந்து கேட்கிறாரு, கைபகானத்து சலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாசத்துல எப்படி தொழுதார்கள்? கேள்வி நல்லா பார்க்கணும். கேள்வி கேட்கிறவர் அபு சலமா, யார்கிட்ட கேட்கிறாங்க? ஆயிஷா நாயகிட்ட, மனைவி கிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹுடைய மனைவி கிட்ட கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் எப்படி தொழுதார்கள்? ஆயிஷா நாயகி எப்படி தொழுதாங்கன்னு மட்டும் சொல்லல, எவ்வளவு தொழுதாங்கன்னு சேர்த்து சொல்றாங்க. அவர் கேட்டது அதுக்கு நம்பரை கேட்கவே இல்லை, அவர் எப்படி தொழுதாங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாக்கான யஸீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி அலா இஹ்தா அஷர ரக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்கு மேல் அதிகமாக தொழுததே இல்லை. யார் சொல்றா? மனைவி சொல்றாங்க. எப்படி தொழுதாங்கன்னு அவர் கேட்கிறாரு, பதில் என்ன சொல்றாங்க? விவரமான ஆயிஷா நாயகி எப்படி தொழுதாங்கிறது சேர்த்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, ஒரு 4 ரக்காத் தொழுவார்கள், ஃபலா தஸல் அன் ஹுஸ்னிஹின்ன வதூலிஹின்ன, அந்த அழகையும் அந்த நீளத்தையும் பத்தி கேட்காத பேச இயலாது, அப்படி நீட்டி தொழுவார்கள்.